ஆதியாகமம் 34வது அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த குமாரத்தியான தீனாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தீனாள் அந்த தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போகிறா. அப்போது ஏவியனான ஏமோரின் குமாரனும் அந்த தேசத்து பிரபுவுமான சீகேம் அப்படிங்கிறவன் அவளை பார்த்து அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்துகிறான். அவனுடைய மனம் தீனாள் மேலே பற்றுதலாக இருந்ததுனால அவளை நேசித்து அவன் மனதுக்கு இன்பமானதாக பேசுகிறான். அதை குறித்து தன்னுடைய தகப்பனான ஏமோர்கிட்ட அந்த பெண்ணை தனக்கு மனம் முடிச்சு தரும்படி கேட்குறான். தன்னுடைய குமாரத்தியான தீனாளை இப்படி தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்டதும் அவனும் அவனுடைய குமாரர்களும் அங்கே வராங்க. அப்போது அவனுடைய குமாரர்கள் மந்தையினிடத்தில் வெளியே இருந்த வரைக்கும் யாக்கோபு பேசாமல் அமைதியாக இருக்கிறான். அந்த நேரத்தில் சீகேமின் தகப்பனான ஏமோர் யாக்கோபுக்கிட்ட பேசும்படி அவன்கிட்ட போகிறான். யாக்கோபுடைய குமாரர்கள் இப்படி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் இப்படி ஒரு மதிக்கட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செஞ்சுருக்காங்களேன்னு சொல்லி அவங்க மேலே கோபப்படுறாங்க. அப்போது ஏமோர் அவங்கக்கிட்ட பேசி, என்னுடைய குமாரனான சீகேம் உங்கள் குமாரத்தி மேலே பற்றுதலாக இருக்கிறான், அதனால் அவன் அவளை மனைவியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் இங்கேயே வாசம் பண்ணி இந்த தேசம் எல்லாம் உங்கள் முன்னாடி இருக்குது. நீங்கள் இங்கே குடியிருந்து இங்கே வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதிச்சு அதை கையாண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறான். சீகேமோ அவ தகப்பன்கிட்டையும் அவ சகோதரர்கிட்டையும், உங்கள் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும், நீங்கள் என்கிட்ட எதுனாலும் கேளுங்க, நான் செய்கிறேன், பரிசமோ வெகுமதியோ நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நீங்கள் சொல்கிறபடி எல்லாமே நான் செய்கிறேன், உங்கள் பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது யாக்கோபுடைய குமாரன் ஏமோர்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்க முடியாது, அது எங்களுக்கு நிந்தையாக இருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போல் நீங்களும் இருப்பீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு சம்மதிக்கிறோம். உங்களுடைய குமாரத்திகளை நாங்கள் எடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களோட குடியிருந்து ஏக ஜனமாக இருக்கிறோம். ஆனால் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளாமல் எங்கள் சொல் கேளாமல் போனீங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைச்சி கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்படி சொன்னது ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனான சீகேம்க்கும் நலமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவன் மேலே கொண்டிருந்த பிரியத்தினால அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதிக்கலை. அதுக்கப்புறம் ஏமோரும் சீகேமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பட்டணத்து வாசலுக்கு வந்து அவங்க பட்டணத்து மனிதர்களோட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மனிதர் நம்மளோட சமாதானமாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இங்கே வியாபாரம் பண்ணட்டும். அவங்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்மளுடைய குமாரத்திகளை அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மனிதர்கள் விருத்த சேதனை பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறதுனால நம்மளும் நம்ம ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனை பண்ணப்பட்டால் அவங்க ஏக ஜனமாக நம்ம கூட வாசம் பண்ண சம்மதிப்பாங்க. அவங்களுடைய ஆடு மாடுகள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும். அவங்களுக்கு நம்ம சம்மதிப்போம் அப்படின்னா அவங்க நம்ம கூட வாசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஏமோரின் பட்டணத்து வாசலுக்கு புறப்பட்டு வந்த எல்லாரும் அவன் சொல்லையும் அவனுடைய குமாரனான சீகேமோட சொல்லையும் கேட்டு அந்த பட்டணத்து வாசலுக்கு வந்த எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க. அவங்க மூணாவது நாளில் நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபுடைய குமாரனும் தீனாளின் சகோதரனுமான சிமியோனும் லேவியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பட்டணத்துக்குள்ள துணிகரமாக பாய்ந்து அவங்க பட்டயத்தால் அங்கே உள்ள எல்லா ஆண் மக்களையும் கொன்று போடுறாங்க. ஏமோரையும் அவன் குமாரனான சீகேமையும் பட்டய கருக்கால கொன்று சீகேமின் வீட்டில் இருந்த தீனாளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமும் யாக்கோபின் குமாரர் வெட்டுப்பட்டிருந்தவங்க கிட்ட வந்து தங்கள் சகோதரியை அவங்க தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவங்களுடைய ஆடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்தில் உள்ள வயல்வெளியில் இருந்தவைகள் யாவையும் அவங்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டாங்க. அப்போது யாக்கோபு
சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்துல குடியிருக்கிற கானானியர் இடத்துலயும் பெரிசியர் இடத்துலயும் என் வாசனையை நீங்க கெடுத்து போட்டீங்களே, என்ன களங்கம் பண்ணிட்டீங்க, அவங்க எனக்கு விரோதமா கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவாங்களே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க என்னுடைய சகோதரிய ஒரு வேசி போல நடத்தலாமா அப்படின்னு கேக்குறான். சமாதானத்தோட வந்தவங்கள பகையோட வெட்டி கொன்னு போட்டாங்க சிமியோனும் லேவியும். இனி இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்த அதிகாரத்துல பார்க்கலாம்.